மாட்டைக்கு ஒரு சின்னம் மாதிரி மாட்டை சின்னமாக வச்சுக்கிட்டு வந்த ஒரு ஒரு இயக்கம் தான் அது. அது ராட்டைங்கிறது என்ன, நம்ம பஞ்சு நூக்கிறதுக்கு அனுமதி வேணும்னு வெள்ளக்காரன்ட்ட கேட்கறதுக்காக வந்த மூமெண்ட் இல்லை அது. அது இன்னமும் அழுத்தமான பல கோரிக்கைகள் இருந்தது. அதனால்தான் ஏன் அடிக்கி நிறையா லிஸ்ட் கேட்குறாங்க, ஒன்று கேட்டுக்கிட்டு வந்தாங்க, இப்போ நிறையா கேட்குறாங்க. உள்ளே குமுறல்களின் பட்டியல் தான் அது, அது இருந்திருக்கு. அதை கேட்க வேண்டியது நம்ம கடமை. அதை தான் சொல்லிட்டு இருந்தேன் ஒரு பத்திரிகைக்கு சொல்லும் பொழுது. அதாவது சைக்கியாட்ரிஸ்ட் கவுச்சன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஒரு மனோவியாதி இருக்கிறவங்க வந்து படுத்துக்கிட்டு டாக்டர்கிட்ட தன் குறைகளை எல்லாம் சொல்லி அதற்கான ஒரு மருத்துவம் பார்க்கப்படும். அந்த மாதிரியான ஒரு பெரிய சைக்கியாட்ரிஸ்ட் கவுச்சா, மக்களின் கவுச்சாக மாறி இருந்தது மரினா. இல்லை, அவங்க எடுத்த முறையெல்லாம் இப்போ இதுக்கு சொல்லியிருக்கிற பதில் என்ன முடியுமோ அதெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஆனால் அதை இந்த அதாவது 1, 2, 3, 4, 5 சொல்லாமல் 1, 6, 2, 3 அப்படின்னு சொல்லிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அவ்வளோதான், அது சொல்கிறதுக்கு எனக்கு அருகதையும் கிடையாது, அதற்கான அனுபவமும் கிடையாது எனக்கு. நான் பார்த்தது எப்படி அரசியல் எப்படி நடத்தப்படுகிறது, இந்த வெளியில் இருந்து ஒரு பாமரனாக இருந்து பார்த்த ஒரு அறிவுரை வந்து அவங்களுக்கு சொல்ல அருகதை உண்டா எனக்குங்கிறது தெரியாது. ஆனால் இது அனுபவம். ஏங்க இந்த குளம் ஆழமானு அங்கே இருக்கிறவன்கிட்ட கேட்குற மாதிரி தான் அது. அது என்கிட்ட கேட்டால் இருக்குன்னு சொல்லலாம், நான் இறங்கி கூட இருக்க மாட்டேன். அந்த ஊருக்காரங்கிறதுனால நம்பி கேட்குறாங்க, என்கிட்ட சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது அதுதான் நான் சொல்கிறேன். இல்லையே, நான் அது வேண்டான்னு தான் சொல்லியிருந்தேன். பட்டு நான் எப்படி, நான் சினிமாவின் மாணவன், அதுக்கு என்ன சொல்கிறீங்க, சாகரவரெலாம் தான் இருக்க போகிறேன். நான் அப்படி எனக்கு தமிழர்களின் பிரச்சனை என்னுடைய பிரச்சனை, இந்தியாவின் பிரச்சனை என்னுடைய பிரச்சனை, உலகத்தின் பிரச்சனையும் என்னுடைய பிரச்சனை தான். நம்ம காந்தியார் அவர்கள் கிலாஃபத் மூமெண்ட்டுன்னு வெளியில் எங்கேயோ நடக்கிற ஒரு நாட்டுக்காக நம்ம அதுக்கு எதுக்கு பறிஞ்சு பேசணும்னு. நாங்கள் உலக சிட்டிசன்ஸாக மாறுவதற்கான அடையாளங்கள் தான் அது. இது அதே மாதிரி நம்ம தனியாக தீவாக ஆக்கக்கூடாது தமிழ்நாடு. ஏன் நாங்கள் வந்தோம் எங்களால் எவ்வளோ முடியுமோ. இப்போ என்ன சொல்ல போனால் நடிகர்கள் இப்போ வந்ததை விட அதிகமாக வந்தாங்க காவிரி பிரச்சனைக்காக. எத்தனை நீங்கள் எழுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா யாருமே வரமாட்டாங்க. நீங்கள் மகாபாரதம் கூட டெய்லி சொல்லிட்டு இருக்க முடியாது, சீசனெல்லாம் தான் சொல்லணும். அது இழுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா நாங்கள் அப்புறம் யார் என்னையா இவங்க இதை பேசிக்கிட்டே இருக்காங்க பண்ண போகிறது இல்லைங்கிற ஒரு ஒரு விதமான ஒரு தொய்வு ஏற்பட்டுடும் அது. எல்லாமே எதிரொலிக்கும். இது என்ன ஒரு இது பண்ணாலும், அதாவது நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர்காரங்கள்லாம் ஒன்று உணரணும், நீங்கள் எழுதிட்டு இருக்கிறது சரித்திரம், நியூஸ் தான் நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் இன்னொரு 50 வருஷம் தள்ளி போயிட்டோம்னா நீங்கள் சரித்திரத்தை எழுதிட்டு இருக்கீங்க. அதனால தான் ஜாக்கிரதையாக எழுதணுங்கிறாங்க. நான் சரித்திரத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். நான் இந்த ஸ்பீச்சை இன்னொரு 50 வருஷம் படித்து போட்டு பார்க்கும்போது நான் கேள்விக்குறையவனும் ஆகக்கூடாதுங்கிற பயம் எனக்கு இருந்தது என்றால், காலம் என்ன எப்படி ஆக்கிடுச்சுன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. பட் நான் பேசும்போது அந்த ஜாக்கிரதையாவது இருக்கணும். தேவைப்பட்டால் நான் அங்கே தான் நடத்துகிறதா இருந்தேன். அங்கே நடத்தக்கூடாதுன்னு என்னை திரும்பி வச்சுட்டாங்க. விருமாண்டிக்கு ஷூட்டிங் அங்கே தான் வச்சுருந்தேன் நான். ஆனால் அங்கெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு பர்மிஷனே கிடைக்கல. அதனால் நான் திரும்பி வந்துட்டு இங்கேயே உள்ளூர்லேயே வச்சுட்டு அலங்கநல்லூரையே இங்கே கொண்டு வந்திருந்தோம் நாங்கள். ஸோ எனக்கு இது இப்போ புதுசாக பேசுகிற பேச்சு இல்லை. நான் வந்து கொஞ்சம் ப்ரோ ஜல்லிக்கட்டு எனக்கு நினைவு தெரிந்த நாளில் இருந்து நிஜமாகவே தமிழை பிடிச்சி ஏறு தழுவியவன் நான். நான் நடிகர் சங்கத்துக்கும் நான் அட்வைசர் கிடையாதுங்க. நான் சங்கத்தில் ஒரு மெம்பராக என்னுடைய கருத்துக்களை சொல்லுவேன். நான் என்கிட்ட வந்து அவங்க நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கன்னு கேட்குற அளவுக்கு ஆட்கள் இல்லை. அது நிஜமாகவே டிசிஷன் மேக்கர்ஸ் இருந்தார். அதனால தான் பொறுப்பை நம்பி அவங்கக்கிட்ட கொடுத்து நாங்கள் நிம்மதியாக உட்காந்துருக்கோம். விஷாலும் சரி, இவங்களும் நாசர் சாரும் சரி, கார்த்திக்கும் சரி, கணக்கு வழக்குகள், கட்டட வேலை எல்லாத்தையும் அவங்க வந்து இழுத்து போட்டுக்கிட்டு நல்லா பண்ணுறாங்க. முந்தி எப்படி சிவாஜி எம்ஜிஆர், விகேஆர் அவர்கள், சுந்தரராஜன் அவர்கள்லாம் வந்து ஒர்க் பண்ணாங்களோ அதோடைய அடுத்த தலைமுறையின் அடையாளங்களாக இவங்க வந்திருக்காங்க.
எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை நான் கூட இருந்து அவங்க கேட்கும்போது ஒரு அந்த விழாவில் பங்கெடுத்துக்கிற ஒரு ஆளாக தான். இப்போவும் நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸுங்கிறதுனால அவங்க பாடம் படிக்கிறவங்க இது ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தலைமை யாரும் தலைவனாக இருக்க வேண்டியதில்லை, ஆனால் ஒன்றுபட்ட குரல் ஒன்றுபட்ட கோரிக்கைகள் இருக்க வேண்டும் என்னும் பாடத்தை இந்த போராட்டத்தின் மூலம் அவர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள். அதில் எப்படிங்க அப்படி ஒட்டு மொத்தமாக சொல்ல முடியும் எனக்கு சொல்ல தெரியல. தீய சக்தின்னு நிரூபிக்கட்டும், அப்புறம் நம்ம அவங்கள என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். நிரூபிக்காமல் நம்ம சொல்லக்கூடாது இப்படி தீய சக்தி அப்படின்னா கெட்ட பத்திரிக்காரன் இப்படி கை காட்டக்கூடாது. எனக்கு இன்னார பிடிக்கலை, இவர் தாங்க அவர் எனக்கு பிடிக்கல, அவர் தப்பாக எழுதுறாருங்கன்னு அப்படி காட்டணுமே தவிர மொத்தமாக இப்படி கை காட்டி சொல்லக்கூடாது. மொத்தமாக நடிகர்கள்லாம் மோசம்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அதுக்கான தகுதி இருக்கான்னு பார்த்து சொல்லணும். எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொன்னால் நம்மளையும் சேர்த்து தான், அது ஒன்றும் மறந்துட வேண்டாம். நம்ம இந்த குழப்பத்தில் எப்படி கையாள முடியுமோ அப்படி தான் கையாண்டுருக்காங்க. ஆனால் அதில் இந்த நான் கேள்விப்படுவதும் பார்ப்பதும் நிஜமாக இருக்கக்கூடாதுங்கிற ஒரு சின்ன ஒரு பதட்டம் எனக்கு இருக்குது. உங்களுக்கு தெரியாதா நான் என்ன பேசுகிறேன்னு? என் வாயால் தான் சொல்லி கேட்கணுமா உங்களுக்கு? நீங்கள் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? உங்கள் டியூட்டி இல்லை அது, சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் டியூட்டி தான் என்னது? என்ன என்ன ஏன் மாட்டி விடுறீங்க? எனக்கு செய்தி சொல்றவங்க நீங்க தானுங்க, நீங்க எனக்கு என்ன சொல்றீங்க சொல்லுங்க. அது அது கரெக்டுன்னு நீங்கள் தான் எனக்கு வந்து அது பிரித்து சொல்லணும். பாலும் தண்ணியும் பிரித்து சொல்கிற அன்ன பட்சிகள் நீங்கள் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் அது வந்து கரெக்டுங்க, அவர் சொல்கிறது கரெக்டு தான் சொல்லுங்கள். ஏன்னா அந்த செய்தியை சேர்க்க வேண்டியது உங்கள் கடமை, அதை மறுபடியும் பிரதிபலிக்க வேண்டியது அல்லது எதிரொலிக்க வேண்டியது என்னுடைய கடமை. சும்மா தமிழ்நாடு போலீஸை மாத்திரம் சுட்டி காட்ட வேண்டாம். ஏன்னா எல்லாத்துலேயும் ஒரு கெட்ட எலமெண்ட்ஸ் இருக்கும். எப்படி அவங்க மாணவர் கூட்டத்தில் கெட்ட எலமெண்ட் சேர்ந்துருச்சுன்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி போலீஸ்காரங்களையும் சேர்ந்துருக்கலாம். அவங்க எல்லாரையும் உத்தமர்களாக வச்சு கட்டி காக்க முடியாது. எல்லா துறையிலையும் ஒரு பேட் எலமெண்ட்ஸ் இருக்கும். அப்படி இருக்கும், இது மிக 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 மைனாரிட்டி பேட் எலமெண்ட்ஸ் என்று நம்புவோமாக. இருமுகம் காட்டாதீங்கிறது தான் என்னுடைய இது. அது தவிர எதையுமே பேன் பண்ணாதீங்க. அது விஸ்வரூபமாக இருக்கட்டும் இல்லை கங்கை எங்காலையாக இருக்கட்டும், பேன் எல்லாம் பண்ணாதீங்க, ரெகுலேட் பண்ணுங்க. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, கொல்லலாம் ஆனால் விளையாடக்கூடாது அது கூடங்கிறாங்க. பத்து பேருக்கு வந்து மிரட்டுறீங்க ஆனால் 10,000 மாடு கொண்டு மாதம் மாதம் எக்ஸ்போர்ட் பண்ணலாங்கிறாங்க. என்னென்னா அது சாப்பிட்றதுக்கு அது தர்மம் பரவாயில்லைங்கிறாங்க. தெருவிலையும் இருக்குங்க அது, நீங்கள் சமூக வலையில் மாத்திரம் இருக்கிறதுல அது பேசக்கூடாதுங்கிறது உணரணும். அதாவது நமக்கு எப்படிங்க நம்ம சினிமா பார்த்து கதைகளில் படித்து பெரியவங்க சொல்லி தானே ஒரு ரோடு கிராஸ் பண்ண ஒரு கிளவி நின்றுச்சுன்னா தன்னறியாமல் யாராவது இப்போ இப்படி சுற்றி பார்த்துட்டு ஒருத்தர் கொண்டு போய் விட்டுட்டு வராங்கல்ல அந்த பக்கம், அது எப்படி வந்தது அந்த பழக்கம் உங்களுக்கு? மனிதனுக்குள்ளேயே இயற்கையாக இருக்கிறது இல்லை, பார்த்து கற்றுக்கிட்டது தான். இது வரும் அந்த சமூக தளத்திலே அந்த மரியாதை வரும். ஏன்னா அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட அளவு வரும்போது தன்னுடைய தங்கையோட தன்னுடைய அக்காவோட அவங்க போகும்போது இந்த வார்த்தையை வேறு யாராவது பயன்படுத்தும் போது ஏற்படக்கூடிய கோபங்கள் இருக்கு இல்லையா, அதைத்தான் நான் கண்டித்தேன். நான் அவனும் என் தம்பி தான், நாளைக்கு தெரிஞ்சிடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதெல்லாம் நிறையா கருத்து இருக்குங்க. சாமி கும்பிட வேணாம்னு சொல்லுவேன் என்ன கேட்டால், அது நீங்கள் ஒத்துக்கணுமே. அது என்னுடைய நம்பிக்கை, அதை நான் வலியுறுத்த முடியாது. உங்கள் நம்பிக்கையை என் மேலே வலியுறுத்தவும் முடியாது. சொல்லக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து, அவ்வளோதான்.
சுட்டபோது பார்த்துட்டு இருந்த மாணவர்களுக்கெல்லாம் இப்போ வந்து இப்போ ஒருவேளை அரசியல்வாதிகளாக கூட இருக்கலாம் அவங்க. அது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இங்கே இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது சுட்டு கொல்லப்பட்டார்கள். இருந்தாலும் மாணவர்கள் அந்த சரித்திரம்லாம் மறந்து போல அவங்களுக்கு வருவாங்க. அவங்க தேவைப்பட்டால் நியாயமான போராட்டத்திற்கு வருவாங்க. வெள்ளக்காரர்கள் வந்து ஆட்சியை பிடித்தவர்கள், நாட்டையே பிடித்தவர்கள், போராட்டம் பண்ணால் சுடுவாங்கங்கிறது தெரியாதா காந்திக்கெல்லாம்? தெரிஞ்சு தானே வந்தாங்க, வருவாங்க. இது முன்னாடியே பண்ணலையே, ஏன் பண்ணலன்னு கேட்பேன் நான். அவ்வளோதான், நல்லா இருக்கு. இது கெடுதல்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா இது நம்மளுடைய பொறுப்பு, நீங்களும் நிற்கணும். சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன், வழி கேட்டால் சொல்லலாம். சும்மா இருக்கும்போது மயிலாப்பூருக்கு இப்படி போங்க, மயிலாப்பூருக்கு இப்படி போங்கன்னு எதுக்கு நான் சொல்லிக்கிறேன்? அவர் இப்போ அடையார் போகிறவராக இருந்தார் தான். புரியாமை தான் சார், அறியாமை தான் சார். அவங்க யாரும் வந்து, அதாவது தூரத்தில் இருந்து ட்ரெயினில் 200 பேர் செத்து போயிட்டாங்கன்னா, அப்படியா 250ங்கிறாரு, இல்லைப்பா 280 அப்படின்னு அவ்வளோதான் கேட்பாங்க. உங்கள் சித்தப்பா ஒருத்தர் இருந்தார் அந்த ட்ரெயின்லன்னு சொல்லி பாருங்கள், கணக்கெல்லாம் மாறிடும். 2 பேர் செத்தான்னா கூட அதில் என் சித்தப்பா இருக்கக்கூடாதுன்னு பயப்படுவான் இல்லையா? அது அந்த அந்த அறியாமை தான் அது. எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சால் நான் அங்கே அரசில் சேர்ந்துருக்க மாட்டேன்னா எனக்கு தெரியாது. இருந்துக்கு குறை சொல்ல தெரியும், அதை சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்ல தெரியுங்க, சமைக்க தெரியுமான்னு கேட்டால் தெரியாது எனக்கு. அதனால் நம்ம அந்த தெரியாத வேலைக்கு போய் கொஞ்சம் உப்பு கூட கொஞ்சம் கம்மின்னு அப்படி சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அவங்க அறிவார்ந்த சமையக்காரர்கள் இருக்கணும், நலபாகம் தெரிந்த நலன்கள் எல்லாம் அங்கே போய் சேரட்டும் என்று வேண்டிக் கொள்வோமா? அடுத்த முறை இதே காரணம் தான், என விவசாயம் தெரியாதுங்கிற ஒரே காரணத்தினால தான். எல்லா துறைக்கும் கொடுக்க வேண்டிய குரல் தான் அது. அதாவது அதான் சாப்பிட தெரியுங்க, உழுக தெரியாது எனக்கு, அதான் நிஜம். அதுக்காக அவங்க அவங்க யாருன்னே தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. எனக்கு தெரியும், எங்கள் மாமாலாம் விவசாயியாக இருந்திருக்காங்க, நான் இல்லை, அவ்வளோதான். ஆனால் விவசாயிகளை பாதுகாக்க வேண்டியது தமிழக அரசுக்கு மாத்திரம் பொறுப்பு இல்லை, உலகத்தின் பொறுப்பு அது. நீங்கள் வந்து இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு விதைகள் எல்லாம் கொண்டு வர கம்பெனிகள்லாம் கொண்டு வரும்போது கொஞ்சம் யோசித்து கொண்டு வரணும், அதுக்கு நீங்களெலாம் ஒத்துழைக்கணும். என்னன்னு தெரியாமல் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம காங்கயங்கால போன மாதிரி காணாமல் போய்டும் அது. பண்ணலாம் பண்ணலாம், பட்டு நான் எத்தனை குறைகள்னு அதான் நீங்கள் சொல்கிறீங்களே, என்னென்ன குறைகள் இருக்குது தெரியுமா? விவசாயி ஒரு குறை, பட்டு அவங்க மட்டுமே இல்லை, இன்னும் நிறையா இருக்குது. முதுகெலும்பு மூளையில் கோளாறு இருக்கும்போது முதுகெலும்பாக முக்கியம். இப்போ மூளையிலேயே கோளாறு இருக்கு, லூஸாட்டம் அலைஞ்சிட்டு இருக்கோம் நம்மெல்லாம். அதுக்கான உதவிகளை நம்ம பார்க்கணும், என்ன பண்ணணும், கண்டிப்பாக பாதுகாக்கணுங்க. நீங்கள் எந்த அரசை பாருங்கள், காங்கிரஸ் அரசாகட்டும் எந்த அரசாக இருந்தாலும் விவசாயிகளை காப்பதற்கான எல்லா முயற்சிகளும் எடுத்துகிட்ருக்காங்க. கரெக்ட் முயற்சியாக ரைட்டு முயற்சியான்னு சொல்கிற அருகதை எனக்கு கிடையாது, உங்களுக்கு இருக்கலாம், எனக்கு தெரியாது. எதை சொல்லணும்னு தெரியாது. ஜல்லிக்கட்டு இருந்தால் தான் எங்களுக்கு மூச்சு விட முடியும்னு சொல்லலை, பட் இது வந்து அதோடைய சிம்பிள், அதோடைய அடையாளமாக தான் இதை வச்சிட்ருக்காங்க. இன்னும் நிறையா பட்டியல் இருக்குதுன்னு அவங்க சொல்கிறது வந்து தவறாக தென்படலாம். இப்போ ஒரு போராட்டத்தை சொல்லுங்கய்யா, எது அந்த வாழைப்பழம் தான் இந்த வாழைப்பழம் எதுக்கு போட்டு குழப்பறீங்கன்னு சொல்லலாம். பட் அந்த குழப்பங்களோடு தான் இந்த கூட்டமே வந்திருக்கு. இந்த குறைகளை எல்லாம் தீர்க்க வேண்டியது பட்டியல் போடணும், எது முதல்லன்னு பார்க்கணும். நீங்களாம் சொல்லுங்கள் அதை, நீங்கள் இப்போ என்ன கேட்குறீங்க இல்லையா, அதை மாணவர்கள்ட்ட போய் கேளுங்க. அவங்களால முடிஞ்சதை செஞ்சுருக்காங்க, அது எந்த ஆர்டரில் பண்ணாங்கங்கிறதுல தான் ஒரு இது. கண்டிப்பாக முடிஞ்சதை செஞ்சுருக்காங்க, ஒன்றுமே செய்யலை அப்படி தான் பேன் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துருந்தாங்கன்னா அதை விமர்சனம் பண்ணுவோம். போயிருக்காங்க, போயிட்டு வந்திருக்காங்க, வந்து ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க, என்ன முடியுமோ அதெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஆனால் இதை வந்து இன்னமும் பெட்டராக பண்ணியிருக்கலாங்கிறது தான். அதெல்லாம் தடை பண்ணக்கூடாதுன்னு
சார் நீங்கள் அதை தடையே பண்ண வேணாங்கிற, எதையுமே தடை பண்ணாதீங்கிற, அவங்க வந்து காலமாட்டை தடை பண்ணால் நாங்கள் ஒன்றை தடை பண்ணுவோங்கிறது வந்து நல்ல வாதத்துக்கு நல்லா இருக்கா, வாத பிரதிவாதத்துக்கு நல்லா இருக்கலாம். பட் அவங்க வந்து பீட்டா இல்லைன்னா வேறு பேரில் வைப்பாங்க, ஏடபிள்யூபிஐன்னு அனிமல் வெல்ஃபேர் போர்டுன்னு வரும், அது இருக்க தான் செய்வாங்க. உங்களுக்கு பீட்டா பிடிக்கலன்னா வேண்டாம் வேண்டான்னு போயிடுவாங்க. பட் அனிமல் வெல்ஃபேர் போர்டு இருக்க தான் செய்யும், அதை ஒன்றும் பண்ண முடியாது. அனிமலுக்கு வெல்ஃபேர் வேணும், அதாவது கால்நடை ஆஸ்பத்திரியே வேண்டாம்னு சொல்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. அது 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 மாதிரியும் என்ன மிருகங்களை எப்படி ட்ரீட் பண்ணுங்கிறத கற்றுக்க வேண்டிய ஒரு அங்கமாக, சொசைட்டியின் ஒரு அங்கமாக இருந்ததுனால தான் அந்த மாதிரி ஒரு போர்டே இருக்காங்க. இல்லையே, அதான் பேன் பண்ணாதீங்கிற, ரெகுலேட் பண்ணுங்க. அதாவது காரை அடிபட்டு சாகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அதுக்காக கார் ஆட்டோமொபைலே காரே இருக்கக்கூடாது, நாங்கள் பழையபடி மாட்டு வண்டியிலே போய்க்கிறோம்னு சொல்ல முடியாது. பேன் பண்ணக்கூடாது, ரெகுலேட் பண்ணணும். இவ்வளோ ஸ்பீடில் தான் போகணுன்னு வைக்கிறாங்க இல்லையா, ஸ்பீட் பிரேக்கர் வைக்கிறாங்க. இந்த ரோட்டில் பிள்ளைகள் இருக்கிற இதில் 40 கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடாது, 20 கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடாதுன்னு கணக்கு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லுங்கள். என் பிள்ளைகள் அலங்காநல்லூரில் ஒவ்வொரு வருஷமும் யாராவது ஒருத்தர் செத்தாக தான் திருப்தின்னு இல்லை எனக்கு. அடிபடாமல் நடந்துச்சுன்னா எங்கள் ஷூட்டிங் அப்படி தான் பண்ணணும், முயற்சி பண்ணோம். அது நான் ஒத்துக்க மாட்டேங்க. தலைமை வேணாம், கோஹிஷன் வேணும். அதாவது அந்த திரட்டு, அதாவது எடிட்டர் வேணுங்கிற மாதிரி, அது தலைவராக இருக்க வேண்டியதில்லை. பத்திரிகையின் தலைவர்னு சொல்கிறது இல்லையா, எடிட்டர் அந்த மாதிரி, அதை கோஹிசிவாக தொகுத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு குரல் வேணும். அது 10 பேராக இருக்கலாம், 15 பேராக இருக்கலாம், அது இல்லாமல் போயிடுச்சு. அது வந்து இப்போ சினிமா எடுத்ததுக்கு பிறகு நீங்கள் விமர்சனம் சொல்கிறது இல்லையா, இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலான்னு. எடுக்கும்போது நீங்கள் ஏன் சொல்லலைன்னு நான் கேட்க முடியாது, ஏன்னா நான் உங்களைக்கிட்ட வச்சுட்டு சினிமா எடுக்க முடியுமா? தலைமை இல்லாத இயக்கங்கள் வந்து நேர்மையான இயக்கங்கள். ஏன்னா ஒரு ஆளுடைய கோபமும் ஈகோவுக்கும் ஆளாகாமல் கூப்பிட்டு, அதுதானே டெமோக்ரஸியே. அதில் அந்த தலைவன்கிற போஸ்டையே எடுத்துடணும்னு நினைக்கிறேன் நான்.